திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்களினுடைய பல்லை பிடுங்கிய விவகாரம் மிகப்பெரிய அளவில் தற்போது விவகாரமாக மாறி இருக்கிறது. அதற்கு சான்று தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வரை இந்த விவகாரம் சென்றிருப்பதை நாம் ஒரு சிறந்த கருத்தாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்ந்து தங்கள் தரப்பு கருத்துக்களை விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அதே போன்று மாநில மனித உரிமைகள் ஆணையத்திலும் ஏற்கனவே பதிவு செய்திருந்தார்கள். தற்போது இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய தரப்பில் சென்னையை சேர்ந்த ரவி சந்தோஷ் என்பவரும் அதே போன்று ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருவரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் இது தொடர்பான மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த இரண்டையும் விசாரணைக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்றிருக்கிறது. அந்த தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக விசாரணை என்பது சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் தலைமையில் ஏற்கனவே நடைபெற்றிருந்தது. அதே போன்று மாநில மனித உரிமைகள் ஆணையமும் விசாரணை நடத்தியிருந்தது. ஆனால் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் இந்த விசாரணையில் இறங்கி இருக்கிறது. அதற்கு ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய சான்றை நம்மால் இப்போது பார்க்க முடிகிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் தரப்பு கருத்துக்களை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலும் சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இதில் தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய அம்பாசமுத்திரத்திலிருந்து பணியாற்றிய சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏஎஸ்பி பல்வீர் சிங் அவரும் இந்த விசாரணைக்கு உட்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கும். தொடர்ச்சியாக இந்த விவகாரங்களில் பல்வேறு தரப்பினரும் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே 30ஆம் தேதி கல்கத்தாவை சேர்ந்த ஆட்சி சென்ற ஒரு வழக்கறிஞரும் இது தொடர்பாக வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். இப்படியாக தற்போது 3 நபர்கள் இந்த இடத்துல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திலேயே இது தொடர்பான வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது 3 விசாரணை என்பது இந்த ஒரு விவகாரத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே சாராட்சிய தலைமையின் விசாரணை, மாநில மனித உரிமைகள் ஆணைய விசாரணை, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்று 3 தரப்பிலான விசாரணை இந்த விவகாரத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே விவகாரத்தில் தொடர்புடையதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியல், அதே போன்று 3 காவல் நிலையங்கள் கல்லடை, குறிச்சி, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் இந்த காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியல், இப்படியாக தொடர்ந்து பல்வேறு துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இந்த விசாரணை தொடர்ந்து சுதந்திரமாக நடைபெறுவதற்கு ஏற்றாற்போல் அனைத்து வகையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் இதில் பல்வேறு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது மற்றொரு விசாரணையாக தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது.